மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அண்ணா திமுக அழிக்கிற பிஜேபி தொடர்பா இருக்கீங்க, உங்களை ஒரு அதிமுக தொண்டை எது தாமரையா இருக்கீங்களே, நீங்க போடுற சோப்பு, நீங்க போடுற உப்பு, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க போற அனைத்தும் இட்டலை போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு நீங்க இன்னைக்கு ரெட்டலை எதிர்த்து மோடி ஆதரிச்சு நீங்க தமிழ்நாட்டில் வளவரலாமா? அந்த திட்டம் தவிடுபூடி ஆனதுனால இப்ப என்ன திட்டம் போட்டிருக்கான்னு கேட்டா, இரண்டாவது இடம் தாமரை வர்ற மாதிரி இவிஎம் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது அதிகாரப்பூர்வமான தகவல். அதிர்ச்சியான தகவல் தான், உண்மையான தகவல். ஆனா போட்டோ ஒரு இவிஎம் வந்து வடக்க வந்து சேராது, ரிசல்ட் சொல்ல முடியாது. இவிஎம் எரிச்சு விட்டுருவோம், அது வடக்க வர தமிழ்நாடு வர வன்முறையா வன்முறை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆளே இல்லை. மொழியும் தெரியாது, தலையாரி வீட்டில் ஒழிஞ்சது மாதிரி மோடி தான் ரெட்டலையை காலி பண்ணணும், திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. உங்களுக்கு திராவிடத்தை பற்றி என்ன தெரியும்? டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் திராவிடத்தை தெரியுமா உங்கள் ரெண்டு பேத்துக்கும்? நீங்கள் போய் அங்கே போய் ரெட்டலையை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னால் என்ன வேடிக்கை இல்லையா? சின்னமாவை பரப்பின அக்கரகார சிறையில் அடைச்சது யாரு? அவங்கள முதலமைச்சர் பதவி விடாம கெடுத்தது யாரு? திகார் சிறையில ரெட்டலையை வழக்குக்காக போய் சிறையில் அடைச்சது மோடியா ஸ்டாலினா? நீ யார் ஆதரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற? நான் கேட்கிறேன், லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி திரு அம்மா எங்க? நீங்க அம்மாவோட ஒப்பிடுவீங்களா? அந்த நான் கேட்கிறேன், அம்மா இருந்த இடத்துல எப்படி மோடி நீ ஒப்பிட முடியும்? என்ன தெரியும்? பிஜேபி வழக்கமான வேலை, யாரு தொழிலாளி ஏறிட்டு அவனைத்தான் முத கழுத்து அறுக்கிறது. ராமுலாஸ் பஸ்வான் பையன், நீ வடக்க பாருங்க, அதான் செய்யறான். இங்க முத கிருஷ்ணசாமியை கழட்டி விட்டாங்க. நீண்ட காலமாக போராடிய டிஎன்சி, இந்த டிஎன்டி இரட்டை சான்றிதழ் டிஎன்டியை வந்து கொடுக்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்கிறத பெரும்பான்மையான மக்கள் வரவேற்றுக்கிறாங்க. நான் கூட அதுக்கு நன்றி தெரிவித்தேன். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக 2014 தேர்தல் தமிழ்நாட்டில் சூழ்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது, நீங்கள் நேரடியாக முதல்வர் சந்தித்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க. தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் சொல்கிறது என்னன்னாக்க, முக்கியத்துவருடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனமில்லை. இந்த டிஎன்டி அறிவிச்சுக்காரர் சந்தோஷப்பட்டுருக்கீங்க, அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சூழல்? இந்த நீங்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட தென் மாவட்ட கலை நிறுவனம் எப்படி பார்க்குறீங்க? தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் முகத்தேவர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடைய மறைவுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வைத்தார். அதை தொடர்ந்து இன்று வரை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான முக்குளத்தூர் சமுதாயம் திமுக அண்ணா திமுகவில் தான் இருக்காங்க, பெரும்பான்மை ஆதரிக்கிறாங்க. அதில் இந்த முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக தென் மாவட்டம் ஆதரிக்கிறதுக்கு காரணம், நீண்ட காலமாக போராடிய டிஎன்சி, இந்த டிஎன்டி இரட்டை சான்றிதழ் டிஎன்டியை வந்து
கொடுக்கப்படும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறத பெரும்பான்மையான மக்கள் வரவேற்றுக்கிறாங்க. நான் கூட அதுக்கு நன்றி தெரிவித்தேன். அதனால் தென் மாவட்டங்களில் வந்து பாஜக ஒரு கணக்கு போட்டுச்சு. என்ன கணக்கு போட்டாங்கன்னு கேட்டால், குட்டி குட்டி தலைவர்களை வடக்க மாதிரி, வட இந்தியாவில் செய்கிற மாதிரி சாதி தலைவர்களை ஊர் பேர் தெரியாமலாம் கூப்பிட்டு, நீ வந்து ஒரு தலைவன், இந்த ஜாதிக்கு நீ தலைவன், நீ வா, உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி நப்பாசையை காட்டி, பாவம் அப்ராணி செப்ராணியில் பூரா செலவு பண்ண வச்சு, நீ பெரிய தலைவன் அவன் ஜாதிக்கு அப்படின்னு சொல்லி ஜாதி தலைவர்களை உருவாக்குனாங்க. நாங்கள் அப்பயே சொன்னோம், இது திராவிட மண், இது பெரியார் மண். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், காமராஜர், பசுமன் முத்துராமலிங்கத்தேவர், கக்கன் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட மண், பெரியார் மண்ணோட அவங்களும் இங்கே இணைந்து தான் இங்கே ஜாதி மதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த மண்ணில் பாஜக பருப்பு வேகாது. நீ உருவாக்கின குட்டித்தலைவில் சமூக விரோதி, ஒருவேளும் கதைக்கு உதவ மாட்டான்றதை நாங்கள் தெளிவாக இருக்கிறனால தான் தைரியமாக திராவிட இயக்கம் இந்த தேர்தலில் சந்திக்கிறோம். அதனே நீங்கள் பார்த்தீங்கனாக்க, உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி தான் முத முத பிஜேபியை கண்மூடித்தனமாக ஆதரித்தார். நான் கூட அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வைத்திருக்கேன். ஒரு அருமையான சமூக நீதி போராளி ஒரு காலத்தில். ஆனால் அவர் போய் திடீர்னு அனைத்து சமூக நடவடிக்கையிலும் பிஜேபி நடவடிக்கை ஆகும் சரி அப்படின்னு பார்த்தா, தென்காசி அவர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, பிஜேபியுடைய வழக்கமான வேலை, யார் தொழிலாளி ஏறிட்டு அவனைத்தான் முத கழுத்து அறுக்கிறது. ராமுலாஸ் பஸ்வான் பையன், நீங்கள் வடக்க பாருங்கள், அதான் செய்கிறான். இங்கே முத கிருஷ்ணசாமியை கழட்டி விட்டாங்க. முத முத தமிழ்நாட்டில் ஆதரித்த தலைவர் கிருஷ்ணசாமி தான் பிஜேபியை நல்லா பயன்படுத்திட்டு கழட்டி விட்டாங்க. பிஜேபியுடைய சதிக்கு எப்படி பலியாகிறாங்க பாருங்கள் நம்முடைய மக்கள். ஜான் பாண்டியன் போய் திரும்ப அங்கே போய் பிஜேபி கூட்டில் நிறுத்துறான். இது என்ன வகையில் சரியா இருக்கும்? ரெண்டு பேரும் கூட்டில் இருந்தவங்க, கிருஷ்ணசாமி நிற்கிறான்னு அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஜான் பாண்டியனாவது அங்கே போய் நிற்கலாமா? நான் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி என்ன கேட்குறேன்னு கேட்டால், நாங்கள் பட்டியல் சாதி வகுப்புலேருந்து எங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க. அதையும் பாஜக செய்யலை, உங்களுக்கு எதுவும் செய்யலை. தேவேந்திர உர வேளாளர் சார்பாக இமானுவலுக்கு மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்க சொல்லி போராடுறீங்க, அதுக்கு அல்வா தான் பாஜக. முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்க சொல்லி சில பேர் போராடிக்கிட்டு தான் இருக்கான், அதுக்கு அல்வா தான் பாஜக. அவன் அல்வா கம்பெனி வச்சிருக்கான் மோடி. மோடி வந்து அல்வா கம்பெனி. அதனால் ஏமாந்துட்டாங்க நம்ம சகோதரர்கள். இப்போ போய் பட்டியல் சாதியிலேருந்து வெளியேறுன்னு சொல்கிறீங்க இல்லை ஜான் பாண்டி கிருஷ்ணசாமியை, ஏன் நீங்கள் வந்து தென்காசியில் ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்க? பொது தொகுதி திருநெல்வேலியில் நிற்கலாம்ல, பாளையங்கோட்டில் பிறந்து வளர்ந்தவர் தான், அனைத்து சமூகத்தோட நல்லா இணக்கமாக பழகக்கூடியவர் தான் ஜான் பாண்டியன். அவர் திருநெல்வேலியில் நிற்கலாம்ல. ஒரு படி மேலே போய் ஜான் பாண்டி மூலம் சொன்னாக்க, எங்களை தழுதுச்சுன்னா வாயிலே வெட்டு வந்துனாங்களே. யார் சொன்னா? ஜான் பாண்டி சொன்னார், எங்களை யாராவது தழுத்துன்னு சொன்னீங்கன்னாக்க ஆமா வாயிலே வெட்டுவோம். அது அவருடைய உரிமை. வரேன்னா சொன்ன நபர் தலித் தொகுதியில் போய் எடுக்கிறாங்க. அதே தான் தனிங்க போய் நிற்கிறீங்கன்ற நான். நீங்கள் இப்போ கிருஷ்ண ரெண்டு பேரும் பிரிய பிரிக்க போகிறீங்க, ஓட்டு பிரிய உறுதியான வெற்றி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தென்காசி இன்றைக்கி வெற்றி பெற்றுச்சு. அது மாற்றம் இல்லை. ஏன் ஒன்று ரெண்டு பேரையும் மோத விடுறான்? அதாவது ரெண்டு பேரையும் மோத விட்டு பார்க்கறது தான் பாஜக வேலைன்றதை உங்களுக்கு சொல்ல வரேன். அது மாதிரி இன்னும் சில குட்டி தலைவர்லாம் போனாங்க, போய் நாங்கள் அப்படி இப்படின்லாம் போய் பார்த்தாங்க, என்னமோ செஞ்சு பார்த்தாங்க, எவ்வளோக்கும் கழட்டி விட்டேன். கலட்டி விடுறதில் பிஜேபி இருப்பான்ற நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன சொல்கிறா, இப்போ ராஜியா சரத்குமார் நிற்கிதுங்க, அவர் என்ன சொல்கிறாரு, ராத்திரி ஒரு ராத்திரியாக ரெண்டு மணிக்கு போன சம்சாரத்தில் கலந்து பேசி காலைல கட்சியை கலைச்சி விட்டார். பொதுக்குழு செயற்குள்ள கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காலை விடிய ரெண்டு மணிக்கு சம்சாரத்தில் பேசினார், காலைல கலைச்சி விட்டு சேர்ந்துட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறார், காமராஜர் வழியில் மோடியை பார்க்குறாராம். ஏப்பா யாராவது கொஞ்சமாக எடுக்குமா? ராஜாஜி முதலமைச்சர் ஆன உடனே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்னு கேட்டால், அப்பையின் தொழிலில் மயஞ்சி கொத்தனார் மையம் கொத்தனாராக இருக்கணும், மாடு மேய்க்கிற மையம் மாடு மேய்க்கணும், செலவை தொழிலாளர் மையம் செலவு பண்ணணும். 15,000 பள்ளிக்கூடங்களை மூடினார் ராஜாஜி. பச்சை தமிழர் காமராஜர் என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? முதலமைச்சர் ஆன உடனே ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்து 5,000 பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார். பச்சை தமிழர் காமராஜர் திறந்தார். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கார் சரத்குமார்? 5 கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தா, காமராஜருடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தா, அவருடைய பெட்டியில் 500 ரூபா 5 கதர் வேஷ்டி சட்டை.
நீங்க போய் காமராஜரை மோடி ஒப்பிட, அவர் போடுற கூலிங் கிளாஸ் கண்ணாடி என்ன தெரியுமா சரத்குமார், எத்தனை லட்சம். அவர் போடுற கோட்டு, அவர் போடுற சட்டை. காமராஜர் வந்து உண்மையான ஒரு தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி. மோடி பச்சை துரோகி. திருமணம் ஆனவரா இல்லையா இதுவரைக்கும் மோடி பதில் சொல்ல சொல்லுங்க. இந்த ஒரு கேள்விக்கு இந்தியாவில் எனக்கு மனைவி இருக்கு இல்லை. காமராஜர் அப்படியா இருந்தாரு, ஒப்பிடலாமா? உங்க பொழைப்புக்காக நீங்க போய் காமராஜரை ஒப்பிடுறீங்க, அதை விட கேவலம் பாருங்க. இன்னைக்கு இல்லை சார், நீங்க டிஎன்டிக்காக தான் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றீங்க, முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு குறிப்பாக தேனி புயல் பார்த்தா இன்னைக்கு டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னாக்க, அம்மா இருந்த இடத்தில் மோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. முதல் வந்து டிஎன்டிக்கு தினகரனுக்கு சம்மந்தம் இல்லை, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, டிஎன்டின்றது உசுலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி குடலூர் புயல வாழக்கூடிய பிரமலை கல்லர், குண்டையங்கோட்டை மரவர் பாதிக்கப்பட்டவங்க. பாதிக்கப்பட்டவங்க தஞ்சாவூர்ல 3 ரூபா விவசாயத்துல வாழ்ந்தவர் நம்ம தினகரன். அவருக்கும் இந்த டிஎன்டிக்கு சம்பந்தம் இல்ல, அவர் வேற கல்லர், இது பிரமலை கல்லர் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு பாதிப்புல தெரியாதுல, இப்ப நாங்களும் அவர் பாதிப்புல இருந்தவங்க, அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க. தேவர்னா எல்லாம் தேவர் கிடையாது. அதனால தினகரனுக்கு என்ன தெரியும் டிஎன்டியை பத்தி? டிஎன்டியே நாளைக்கு எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சலுகையை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. புரட்சித்தலை அம்மா பேரை சொல்லி கோடான கோடிய கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவங்க சின்னம்மா வச்சிருக்காங்க, அவர் சாப்பிட்டு நல்லா தெம்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. காட்டி கொடுக்குற வேலை தானா? நான் கேட்கிறேன், லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சித்தலை அம்மா எங்க? நீங்க அம்மாவோட ஒப்பிடுவீங்களா? நான் தினகரன் நான் கேட்கிறேன் சார், அம்மா இருந்த இடத்துல மோடிங்கிறாரு, நீ அம்மா இருந்த இடத்துல எப்படி மோடி நீங்க ஒப்பிட முடியும்? சேலத்துல ஒரு செய்தி வருது, முதலமைச்சர் இருக்கிறாங்க அம்மா, தினத்தந்தில ஒரு செய்தி வருது, குப்பத்தட்டியில் சிசு, ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய குப்பத்தட்டில போட்டு போயிட்டான். தினத்தந்தி செய்தி போடுது. அதை பார்த்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இப்படி அநாத குழந்தைகளை, கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதற்காக காப்பகத்தை ஏற்படுத்தி, இன்னைக்கு அந்த காப்பகத்தில் படித்த பிள்ளைகள், புரட்சித்தலை அம்மாவால் உருவாக்கப்பட்ட காப்பகத்தில் படித்த பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதாக இருக்காங்க. அந்த அம்மா எங்க 2 பெண்களை நிர்வாணமாக பட்டப்பகலை அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்த அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் மோடி போகவே இல்லை. இந்த மோடியை நீங்க அம்மாவோட ஒப்பிட முடியுமா? ரெட்டலையை முடக்கினது யாரு? அதிமுக உடைச்சது யாரு? உங்களை கந்துகந்தா இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்கிறாரு. ஈடிக்கு பயந்துகிட்டு, அமலாக்கத்துறைக்கு பயந்துகிட்டு, வருமான வரிக்கு துறைக்கு பயந்துகிட்டு, இந்த கோடியில நீ ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கோடியில இந்த ஓபிஎஸ், நீங்க 2 வாரம் அதிமுகவை காப்பாத்துறாளா? சின்னமாவை பரப்பின அக்கரகார சிறையில் அடைச்சது யாரு? அவங்களை முதலமைச்சர் பதவி விடாம கெடுத்தது யாரு? திகார் சிறையில ரெட்டலையை வழக்குக்காக போய் சிறையில் அடைச்சது மோடியா ஸ்டாலினா? நீ யார் ஆதரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற? மோடி என்ன, அதை விட பாருங்க, கேவலம் ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸ் அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, ஒரு மனிதனை வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு கேவலப்படுத்திருக்கு பாஜக, இல்லையா? அவர் குலசாமி கோயிலை கும்பிட்டு திராவிட இயக்கத்தின் போராளி ஓபிஎஸ், நான் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றுட்டு இந்த 39 தொகுதிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு மோடிக்கு ஆர்வம். மோடி என்ன செஞ்சாரு? டிசம்பர் மாதம் வெள்ள காடாக இது தென் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை மோடி வந்து பார்த்தாரா? ஒக்கி புயலுக்கு வந்து பார்த்தாரா? ஒரு சல்லிகாஸ் பணம் கொடுத்துருக்கிறாரா? என்ன சொல்லி ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ண போறீங்க? நீங்க சேலம் மேடையில பேசும்போது பிரதமர் முன்னாடியே கே பி ராமலிங்க மைக்கை பிடிங்கி தட்டி விட்டாரு, அந்த அவமானத்தையும் தாயிட்டு பிரச்சாரம் பண்ண போறீங்களா? நீங்க யார் எழுத்து நிக்கிறீங்க ராமநாதபுரத்தில்? ரெட்டலை எழுத்து நிக்கிறீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால், புரட்சித்திலே அம்மாவால் காப்பாற்றப்பட்ட ரெட்டலை, பூலாவரி சுகுமாரனும் பாளையங்கோட்டை குருநாதனும் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றதுக்கு நீ வந்து அம்மாவை பேசுவ, அம்மா மாதிரி மோடின்னு பேசுவீங்க. நீங்க என்ன திட்டி தலைவர் யார் எழுத்து நிக்கிறாரு? ரெட்டலை எழுத்து நிக்கிறாரு. எந்த ரெட்டலையை நீங்க காப்பாத்துவீங்களா? காப்பாத்துவீங்களா? காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கொள்றீங்க. ரெட்டலையை கொண்ட கூட்டம் டிடி விஜயநகரம் கூட்டம், ஓபிஎஸ் கூட்டம், உங்களை எப்படி ஒத்துக்கிற முடியும்? நீங்க யார எதிர்த்து நிக்கிறீங்க? அது எதுல நிக்கிறீங்க? ரெட்டலையை ஒழிச்ச தாமரைக்கு நிக்கிறீங்க. நீங்க தாமரைக்கு ஆர்வம் தமிழ்நாட்டு நிக்கிறீங்க. உங்களை நாடு மன்னிக்குமா? அதிமுக தொண்டை மன்னிப்பானா? முக்குளத்தோடு சொல்றீங்களே, இந்த முக்குளத்தோட ஆட்சியை கெடுத்தது யாரு?
பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் வந்து இறங்க சொல்லி, இல்லாட்டி உன்னை அடிப்பேன்னு சொல்லி, இன்னொன்னு சொன்னா பன்னீர்செல்வம் விளையாட சொல்லுவாரு, என்னை அடிச்சார் தினகரன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, போயஸ் கார்டு வச்சு மறுட்டு தாங்க, அழுத கண்ணீரோட போய் அம்மாவுடைய நினைவிடத்துல உட்காந்துக்கிட்டு அம்மா என்கிட்ட பேசிச்சு, அம்மா பேசிச்சான், அம்மா வந்து எனக்கு பேசினாங்க, சசிகலா தான் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம், சசிகலாவை பற்றி 10% சொல்லியிருக்கேன், இன்னும் நான் 90% சொல்ல வேண்டியிருக்கு, இன்னைக்கு சொல்லியிருக்கியா, இதுவரைக்கும் சொல்லியிருக்கியா? தர்மயுத்தம் முடிச்சுட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி இருக்கிறது, நான் இந்த குடும்பத்து பிடியில் இருந்த இந்த கட்சி அதிமுகவை மீட்பேன் சொன்ன, யார் சசிகலா தினகரன் குடும்பத்திலிருந்து கட்சியை மீட்பேன் சொல்லிட்டு யார்கிட்ட போனா, எடப்பாடிகிட்ட போனா, உன்னை எடப்பாடி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு துணை முதலமைச்சருக்கு பதவி கொடுத்து உன்னை ஒருங்கிணைப்பாளராக போட்டார். ஆனால் இப்போ யார்கிட்ட இருந்து ஏற்றலையை மீட்கிறதுக்கு இப்போ தர்மயுத்தம் தொடங்கியிருக்க? சரி, தர்மயுத்தம் எடப்பாடிகிட்ட இருந்து மீட்பேன்னு சொல்ற, யார்கிட்ட இருந்து மீட்கணும் நீயே? தாமரைட்டு இருந்தால் மீட்க முடியும், அவன் தானே அழிக்கிறான். ஒளியே தெரியாது, தலையாரி வீட்டில் ஒழிஞ்சது மாதிரி மோடி தான் ரெட்டலையை காலி பண்ணணும், திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. உங்களுக்கு திராவிடத்தை பற்றி என்ன தெரியும்? டிடிவிக்கும் ஓபிஎஸுக்கும் திராவிடத்தை தெரியுமா அவங்க ரெண்டு பேத்துக்கும்? நீங்கள் போய் அங்கே போய் ரெட்டலையை நான் காப்பாத்துறேன்னு சொன்னால் என்ன வேடிக்கை இல்லையா? வேதனையாக இருக்கு. நான் அதிமுக தொடர்கிற நேரத்தில் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கள நிலவரம் என்னைக்குமே திமுகவும் அதிமுகவும் தான், அதில் மாற்றமே இல்லை. இன்றைய தேர்தலில் ரெண்டாவது பிஜேபி சொல்றாங்க, இன்றைய தேர்தலில் தேர்தல் முடிவப்பே சொல்றேன், விளவங்கோடு சட்டமன்ற தேர்தல் உட்பட 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும், அதில் மாற்றமே இல்லை. இப்போ இரண்டாவது இடம் அதிமுக வரும், அதுலேயும் மாற்றம் இல்லை. அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முதல் அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, இவிஎம் மிஷினில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் தாமரை வந்துடும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவோம்னு போட்டாங்க. போட்டால் ஒரு இவிஎம் மிஷின் வந்து வடக்க வந்து சேராது, ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. இவிஎம் மிஷினில் எரிச்சு விட்டுருவோம், அது வடக்க வர தமிழ்நாடு வர வன்முறை, இங்கே என்ன வன்முறை? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆளே இல்லை. நான் இருந்தே சொல்லியிருக்கல, முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் கூட ஒரு ஊர் கஞ்சிக்கலே இருக்கு, இன்னைக்கு ஆள் கிடையாது. நீங்கள் பாருங்க, இப்போ 40 மைதானம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் இருக்கிற 1-2 கோயம்புத்தூர் போயிட்டான். சிங்கத்தின் பிடரியில், சிங்கத்தின் கோட்டையில் ஆடு சிக்கிருச்சு. இப்போ ஆடு பிரியாணிலாம் போட முடியாது. ஜூன் 5 கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்டு பிரியாணி நடத்த போகுது, ஏன்னா ஆடு அங்கே சிக்கிருக்கு. திராவிட கோட்டையில் போய் சிங்கத்தின் கோட்டையில் ஆடு சிக்கிருச்சு, வலுவாக மாட்டிக்கிருச்சு, அண்ணாமலை மாட்டிக்கிட்டாரு, பார்ப்போம். ஆனால் இன்றைய இதெல்லாம் அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு கேட்டால், ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பான்மையான மக்கள் சக்தி இன்றைக்கு திரண்டு மோடியை வீழ்த்தணுன்றத அவங்க உளவுத்துறை, நான் சொல்கிறது ஆதாரபூர்வமான தகவல், அவங்க திட்டமிட்டது. பழனிசாமி மிரட்டினாங்க, டெல்லியில் கூப்பிட்டு மிரட்டி, நாங்கள் சொல்கிற தொகுதியில் கையெழுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொன்னால், அதிமுக வாக்கு வங்கி இந்த இந்த இருக்கிற வாக்கு வங்கியெல்லாம் காம்பித்து மிஷினில் ஃப்ராடு பண்ணிடலாம், உதயசனுக்கு போட தாமரை வரலான்னு இவங்க பிளாட் போட்டாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பூரா அந்த திட்டம் தவிடுபூடி ஆனதுனால இப்போ என்ன திட்டம் போட்டிருக்கான்னு கேட்டால், இரண்டாவது இடம் தாமரை வர்ற மாதிரி இவிஎம் மிஷினில் செலக்ட் பண்ணியிருக்காங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல். அதிர்ச்சியான தகவல் தான், உண்மையான தகவல். ஆனால் அதிமுக தொண்டை நாம் திண்டுக்கல்ல நினச்சி பார்க்கணும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி, ரத்தம் சிந்தி வெற்றி பெற்ற தொகுதி, பூலாவரி சுகுமான ரத்தம் சிந்தி வெற்றி பெற்ற தொகுதி, வத்தலக்குண்டு ஆறுமுகம் சிந்திய ரத்தம், இதெல்லாம் நினைச்சு பார்த்து அதிமுக தொண்டை ரெண்டாவது இடத்த காப்பாற்றணும்னு சொன்னால் இவிஎம் மிஷினை சரியாக இருங்க. ஓபிஎஸ் டிடிவிலாம் இந்த தேர்தலோட காணாமல் போயிடுவாங்க. திமுக கூட 100 எம்எல்ஏ வச்சுருந்தார் ஸ்டாலின், என்ன சொன்னார்னு கேட்டால், 20 எம்எல்ஏக்கள் மேலே திமுகவில் பேரம் பேசினாங்க அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மா மறைவுக்கு பின்னாடி. முதலமைச்சர் கண்ணியமாக சொன்னார் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், நான் நினைத்தால் இன்றைக்கு ஆட்சியை கவிழ்த்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர முடியும், நான் குறுக்கு வழியில் விரும்பவில்லை, ஸ்டாலினை நான் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினை நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டு என்னை முதலமைச்சராக வாக்களித்து வெற்றி பெற்றால்தான் நான் முதலமைச்சராவேன்னு சொன்னார். அதான் திராவிட இயக்கம், அதான் பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு.
நீங்கெல்லாம் அம்மா பேரை சொல்லுங்க, யோக்கியம் இருக்கடா, நீங்க சாப்பிட்ட ரத்தம் நீங்க குண்டு கொளுத்து போயிருக்கீங்க பாரு, இதெல்லாம் புரட்சித்தில அம்மா பேரை சொல்லி சம்பாரிச்ச சம்பாத்தியம், டீ கடை பண்ணிட்டு சொல்லுவோம், டி டிவி தினகரன், நீங்க இந்த ரெட்டலைக்கு எடுத்து நீங்க நிக்கிறீங்க, இந்த ரெட்டலை எடுத்து காவு கொடுக்குறீங்க, அதிமுக அழிக்கிற பிஜேபி தொடர்பா இருக்கீங்க, உங்களை ஒரு அதிமுக தொண்டை ரெட்டலை எடுத்து தாமரையா இருக்கீங்களே, நீங்க போடுற சோப்பு, நீங்க போடுற உப்பு, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க போடுற அனைத்தும் ரெட்டலை போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு நீங்க இன்னைக்கு ரெட்டலை எதிர்த்து மோடி ஆதரிச்சு நீங்க தமிழ்நாட்டில் வளவரலாமா? வளவரக்கூடாத மனிதர்கள். இப்ப எடப்பாடி பரவாயில்லன்ற மாதிரி போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? ஒன்னே விட அது நாடகமா கவர நாடகமா, பிஜேபி எடப்பாடி ஆடுறா சதுரங்க ஆட்டமானது தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சிடும், அது வேற. ஆனா இப்ப எடப்பாடி எதுக்கு இருக்கிற பொதுச்செயலாளர் பதவி உனக்கு கொடுத்தா இருப்ப, எதிர்க்கு முன்னாள் முதலமைச்சர் நடிப்பில் எடப்பாடி பக்கத்தில் உன்னை உட்கார வச்சாங்க, அப்புறம் அதை எடுத்தாச்சு, துணைத்தலைவர் போட்டாச்சு, போட்டதுக்கு பின்னாடி ஒரு நாள் கூட சட்டசபைக்கு போகல. எடப்பாடியை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத ஒரு கோழை ஓபிஎஸ், அதனாலதான் பயந்துட்டு போய் தாமரை காலில் விழுந்து ரெட்டலையை காட்டி கொடுத்து விட்டு இன்னைக்கு போய் தேர்தலில் போய் நிக்கிறேன். இதான் உண்மை. 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் சந்தர்ப்பவாதிகள் இந்த தேர்தலோடு அவர்கள் அழிந்து போவார்கள். அதுவும் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடிய, இலைக்கு இரண்டகம் செய்யக்கூடிய ஓபிஎஸ் டிடிவின் வரலாறு இந்த தேர்தலோடு முடிவுரை எழுதப்படும். அதனால இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும், இரண்டாவது இலை வெற்றி பெறும் என்றால் அதிமுக தொண்டன் விழிப்பா இருக்கணும், மூணாவது நம்ம தம்பி சீமான் கூட வந்துட்டு நோட்டாவுக்கு கீழே தாமரை வாங்க, அதில் மாற்றமில்லை, நோட்டாவுக்கும் தாமரைக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி, இதான் கலை நலவு.